பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த மாதத்துக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார், எப்படி நடத்தப் போகிறார் என்று அவளோடு கூட எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஆதியாகமம் 28:15 ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு ஆண்டு சொல்றார். ஒரு அற்புதமான வாக்குத்தத்தை முதல் ஆண்டு சொல்றாரு, நான் உன்னோடு கூட இருப்பேன். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நான் உன்னோட கூட இருப்பேன். வானத்தையும் பூமி உண்டாக்கிய ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு, எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை. அவர் உறுதியாக சொல்கிறார், நான் உன்னோட இருப்பேன். இதை விட ஒரு பெரிய வாக்குத்தத்தை யார் கொடுக்க முடியும்? இதை விட ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தை யார் சொல்ல முடியும்? நான் உன் கூட இருப்பேன் அன்று ஆண்டவர் சொல்கிறார். ரெண்டாவது, நீ போகிற இடத்துலலாம் உன்னை காத்து கொள்ளுவேன். தீங்கு நிறைந்த ஒரு உலகத்தில் நீ வாழ்வது எனக்கு தெரியும். ஆபத்து நிறைந்த உலகம், எத்தனையோ ஆபத்துகள் இருக்கிறது, கொள்ள நோய் ஒரு பக்கம், நான் உன்னை பாதுகாப்பேன். நீ வந்து படிக்க போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, பிஸ்னஸ்க்காக போனாலும் சரி, ஒரு கடைக்கு போனாலும் சரி, நான் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால இதை சொல்லணும், வாய் திறந்து நீர் என் கூட இருக்கிறீங்க, என்னை பாதுகாத்து கொள்றீங்க, ஸ்தோத்திரம். அடுத்த ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவேன். அதாவது திரும்ப பண்ணுவேன்னு அர்த்தம், நீ இழந்து போனதையெல்லாம் திரும்ப உனக்கு தருவேன். நீ எதை இழந்து போயிருக்கிறாயோ அதை திரும்ப தருவேன். இந்த கொள்ள நோய் ஊரடங்கு காலத்தில் எதை நீ இழந்து போனாயோ அதை உனக்கு திரும்ப தருவேன் சொல்லிட்டாண்டு சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறல்ல, எத்தனை வாக்குத்தத்தை தந்திருக்கிறேன், அந்த வாக்குத்தத்தெல்லாம் கத்தர் தந்தா நீ மகிழ்ச்சியோடு இருக்கல்ல, இன்னும் ஒன்று நிறைவேறலையே அப்படின்னு நினைக்கிறியா? நான் செய்வேன், ஏற்ற காலத்திலே வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன். நான் உனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன், இழந்து போனதெல்லாம் திரும்ப தருவேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றி தருவேன். விசுவாசத்தோடு சொல்றீங்களா, இந்த மாதத்தில் என் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என் கூட இருக்க போறார், அவர் என்னை காத்து கொள்ளுவார், நான் இழந்து போனதை திரும்ப தருவார், எனக்கு வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றுவார். ஸ்தோத்திர ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே, நீர் சொல் தவறாதவர், வார்த்தை மாறாதவர், நீர் வாக்கு கொடுத்தபடி எங்க கூட இருக்கிறீங்கப்பா, எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா, நாங்கள் இழந்து போனதை திரும்ப தர்றீங்க, நான் அதை பெற்றுக்கொள்ள போகிறேன். இந்த மாதத்தில் என் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், இழந்து போனதை திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறேன், நீர் என்னை கைவிட மாட்டீர், எனக்கு வாக்கு கொடுத்ததை இந்த மாதத்தில் நிறைவேற்றி தரப்போகிறீர், ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தின் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறேன், நான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன், அற்புதங்களை காணப்போகிறேன், இன்றைக்கு இந்த முதல் நாளிலேயே எனக்கு அற்புதங்களை செய்து மகிழ பண்ணுகிறீர், நான் அதை விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.